Hello everyone, welcome to our channel. Today we are going to see about sum of n terms of a GP. Last video enna paathirukkom appadina GP oda basics paathirukkom, adha common term na enna, first term enna, adha vachi endha nth term eppadi kandupidikkalam, andha related ah paathom. The sum of n terms of a GP maadhiriye idhukku munnadi or video paathirukkom, enna paathirukkom na sum of n terms of a AP paathirukkom. Adoda formula enna nu nyabagam irukka, sum of n terms of a AP SN equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். இதே இதை ஜிபிக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இந்த ஜிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா மூணு ஃபார்முலா கிடைக்க போகுது. ஒரு ஃபார்முலா கிடையாது, மூணு ஃபார்முலா. எப்படி இந்த மூணு ஃபார்முலா வரும்னா, டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ ஆஃப் ஆர், இந்த வி வில் கெட் த்ரீ வேல்யூ, த்ரீ ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வில் பி லைக் இட் இஸ் ஆர் ஒன்னா இல்லாத வரைக்கும் ஒரு ஃபார்முலா, ஆர் ஒன்னா இருந்தா இன்னொரு ஃபார்முலா, ஆரோட வேல்யூ மைனஸ் ஒன் டு ஒன் இந்த வேல்யூக்குள்ள இருந்தா இன்னொரு ஃபார்முலா, ஆர் ஒன்னா இல்லாம இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இல்லைன்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன் ஃபார்முலா, ஆரோட வேல்யூ ஒன்னா இருந்தா வி ஆர் கோயிங் டு யூஸ் அனதர் ஃபார்முலா, இஃப் இட் இஸ் பிட்வீன் மைனஸ் ஒன் டு ஒன் அதாவது ஜீரோ பாயிண்ட்ல இருந்ததுன்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் அனதர் ஒன் ஃபார்முலா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வில் கோ. ஸோ வாட் இஸ் ஜிபி? GP is a is general format of GP is a comma ar comma ar square comma ar power n minus 2 last ar power n minus 1 தான் வந்து GP. சோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்ப்போம்னா sum of n terms of a GP. சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். சோ ஆட் பண்ணா இத தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், SN. ஓகே, SN. Sum of n terms of a GP is given by this formula. Last AP ல என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? The last term அது வந்து first term reverse ல எழுதி, then what we did, we added, then group பண்ணி நம்ம formula கண்டுபிடிச்சோம். But now what we are going to do is, we are going to keep this as equation number 1. Multiplying equation number 1 by R. Equation number 1 na R ஆல multiply பண்ணாய் now. R into S power n, S of n. அப்ப என்ன ஆகும்? இந்த term என்னவா மாறிடும்? AR ஆ மாறும். இந்த டம் என்னவா மாறும்? ஏஆர் ஸ்கொயரா மாறும். இது என்னவா மாறும்? ஏஆர் கியூப் ஆகும். இது என்னவா மாறும்? ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னா மாறும். இது என்னவா மாறும்னா ஏஆர் பவர் என், அதாவது ஆரோட பவர் வந்து ஒன் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வரும். ஓகே, நவ லெட் அஸ் கீப் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. சோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் வி ஆர் கோயிங் டு சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 2 பை ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 2 1 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுவோம். So, what is the formula we are going to get is, equation number 2, left hand side line இருக்கு, R, Sn, minus Sn. இங்க என்ன வாவும் பாருங்க, இந்த AR cancel ஆயிரும், இந்த AR square cancel ஆயிரும், AR, n minus 1 வரைக்கும் எல்லாமே cancel ஆயிரும் வச்சுக்கோங்க. பாக்கி என்ன இருக்கு, இங்க ஒரு A இருக்கு, இங்க என்ன இருக்கு, AR minus பண்றோம். So, sorry, equation number 2 minus 1. So, what we are going to get is, 2 ல என்ன பாக்கி இருக்குன்னா, AR power n. ஈக்குவேஷன் நம்பர் 1 ல என்ன பாக்கி இருக்கு, ஏ. சோ ஏ ஆர் பவர் n மைனஸ் ஏ, ஏனா ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன காமனா இருக்கு, sn காமனா இருக்கு. சோ வாட் யூ ஆர் கோயிங் டு கெட், r மைனஸ் 1. இங்க என்ன காமனா இருக்கு, a காமனா இருக்கு. சோ வாட் யூ ஆர் கோயிங் டு கெட், r பவர் n மைனஸ் 1. சோ sn equal to a into r பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வந்து when r is not equal to 1. ஏன் அப்படின்னா, r ஓட வேல்யூ 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், டினாமினேட்டர் என்ன ஆகும் பாருங்க, 1 மைனஸ் 1, வாட் இஸ் 1 மைனஸ் 1, இட் இஸ் 0. ஸோ எனி திங் டிவைட் பை 0, வாட் வில் பி த ஆன்சர், இட் வில் பி இன்ஃபினிட்டி. ஸோ ஏன் இந்த ஃபார்முலா வந்து ஸ்பெசிஃபிக்கலி கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த வேல்யூ ஆஃப் r இஸ் 1, வில் கெட் அ டினாமினேட்டர் அஸ் 0. ஸோ த என்டையர் சம் வில் பி இன்ஃபினிட்டி. ஸோ அதனால இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா வில் கோ, when r equal to 1, when r equal to 1. So, in the general term, la vandhi enna avun paranga, sn equal to a plus a into r. R oda value enna solta 1. So, what we'll get, a. R square, so a. Plus dot 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 up to a. Mokta yetra terms irukku? N terms irukku. So, the sum is n a. So, when r equal to 1, we are going to get sn equal to n a. Okay? This is the second formula. இது எப்போ அப்படின்னா, ஆரோட வேல்யூ ஒன்னா இருந்தா. இந்த ஃபார்முலா எப்போ, ஆரோட வேல்யூ
not equal to 1 இருந்தா பட் கிரேட்டர் தென் திஸ் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு அதிகமா இருந்தா அதாவது மைனஸ் சைட்ல 1 க்கு பின்னாடி 1 க்கு அப்பா பாசிட்டிவ் சைட்ல 1 க்கு அப்புறம் ஓகே சரி இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா என்ன ஆகும் பாருங்க Sn equal to same na a plus ar plus ar square plus dot 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 sum up to arn okay இப்படி இருக்கும்போது இப்ப r ஓட வேல்யூ என்னன்னு சொல்றோம் அப்படினா it will be between minus 1 to 1 so it will be obviously in decimal number 0 point அப்படினு இருக்கும் so we get the formula as a by 1 minus r what we are going to get the sum as a by 1 minus r so sum of n terms of a gpk நம்ம கையில இப்ப எத்தனை ஃபார்முலா இருக்குனா மூணு ஃபார்முலா இருக்கு என்னெந்த ஃபார்முலா என்னெந்த ரேஞ்சுக்குனா sn equal to a into r power n minus 1 divided by r minus 1 இந்த ஃபார்முலா will be applicable to r which should be greater than 1 or less than minus 1 less than minus 1 ஆகும் இருக்கலாம் அல்லது greater than 1 ஆகும் இருக்கலாம் பட் 1 ஆ இருக்கவே கூடாது அது அப்படி இருந்தால் இந்த ஃபார்முலா r ஓட வேல்யூ 1 ஆ இருந்தா we get the formula n into a r ஓட வேல்யூ between minus 1 and 1 இருந்தா we get the formula sn equal to a by 1 minus r so these are the formulas which are basic to this video now we are going to the examples now we go to example number 2.46 2.46 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the sum of 8 terms of the gp GP என்னு சொல்றானோ 1, minus 3, 9, minus 27 ஓகே சோ நமக்கு மூணு ஃபார்முலா இருக்கு நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் வாட் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ ஆஃப் r சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ஃபைண்ட் வி ஆர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் r r ஓட வேல்யூ என்ன t2 / t1 தட் இஸ் minus 3 / 1 minus 3 since it is not equal to 1 and which is greater than or which does not lie between the range minus 1 and 1 we use the first formula என்னது sn equal to a into r power n minus 1 divided by r minus 1 okay இந்த விதம் பொறுத்த இந்த क्वेश्चन பொறுத்த இந்த a என்ன first term வந்து என்னது 1 so we substitute all this in this equation we have to find sum of 8 terms னு கொடுத்தாங்க so n ஓட வேல்யூ 8 எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க a ஓட வேல்யூ 1 1 into r ஓட வேல்யூ minus 3 minus 3 power 8 minus 1 divided by minus 3 minus 1 right minus 3 power 8 minus 3 power 8 is 6561 minus 1 divided by minus 4 so what we get 6560 divided by minus 4 so the answer is minus 1 25 is 6 16 is 40 so the answer is minus 1640 okay now we move on to example number 2.47 2.47 la enna koduthukanga na find the first term of a gp in which sn s6 equal to question enna koduthanga na s6 equal to 4095 r equal to 4 r oda value 4 nu kuduthanga so r oda value 4 la nama endha formula substitute pannom indha formula substitute pannom so sn equal to a into r power n minus 1 divided by r minus 1 n enna nu soltaanga 6 nu soltaanga so value substitute pannom 4095 equal to a into r power n r ஓட வேல்யூ 4 n ஓட வேல்யூ 6 4 4 6 minus 1 by 4 minus 1 right what we are going to do expand 4 power 6 what is the value of 4 power 6 4 square is 16 4 cube is 64 then 256 then we have, if we go on we will get 4096 what we are going to get 4096 so if you substitute this we get 4095 equal to a into 4096 minus 1 divided by 3 right so 4096 minus 1 is 4095 so in the 4095 in the 4095 cancel ayirum we get the a as 3 3 cross multiply a equal to 3 so question enna kandupidikka solliranga na find the first term so what we have to do we have to substitute in the formula
கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக என்ன கவனிக்கணும்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இட் வில் பி ஈஸி. நவ் வி வாண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2.48. நவ் வி வாண்ட் க்வெஸ்சன் நம்பர் 2.48. க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 2.48, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 + 4 + 16 + ... make the sum 1365. Question என்ன கொடுத்தாங்கனா, இப்படி ஒரு சீரிஸ் இருக்கு 1 + 4 + 16, இப்படி இருக்கிற சீரிஸ்ல எத்தனை நம்பரை ஆட் பண்ணா will produce the sum 1365 னு சொல்றாங்க. அதாவது என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. will do sum of n terms வந்து சொல்றாங்க 1365. a ஓட வேல்யூ என்ன 1, r ஓட வேல்யூ என்ன 4/1 that is equal to 4. now what you have to do, we have to substitute in this formula. We know the formula, r is equal to 4. So we use the formula Sn equal to a into r power n minus 1 divided by r minus 1. So what they have given, sum as 1365, a is 1, r is 4, 4 power n minus 1 divided by 4 minus 1. Right? What you have, then we have to do 4 power n, I am writing 1365 into 3. 1365 into 3 equal to 4 power n minus 1, right? 1365 into 3 is 15, 1 89 1 9 10 1 4 0 9 5. இந்த 1 எங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம், இட் வில் பி பாஸ் 4096, 4 power n. லாஸ்ட் சம் இட்செல்ஃப் இஸ் 4096ங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 power 6 4 power 6 equal to 4 power n. So n equal to 6. So 6 terms kootnum appadina we will produce the sum 1365. Now we move on to example number 2.49. Find the sum 3 + 1 + 1/3 + ... up to infinity. So, in the sum on the, actually infinity have been solved already, what we have to use now, we have to use the third formula. Anyway, we will check. Okay. So, what is the value of r? R value will be second term divided by first term, that is 1/3. 1/3, it is, what is the value of 1/3? It is 0.6667. 0.667. So, in the end range will be minus 1 to 1 to 1. Now, we use the third formula. What is the third formula? Sn equal to a by 1 minus r. A value enna? A value 3. So 3 by 1 minus 1 by 3. That is equal to 3 by LCM eduthona enna? 3 minus 1, 2 by 3. That is equal to 9 by 2. 9 by 2 is the answer for question number 2.49. என்ன பண்றோம், r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இஃப் இட் லைஸ் பிட்வீன் தட் ரேஞ்ச் வி ஹேவ் டு யூஸ் தட் ஃபார்முலா. ஓகே, நவ வி மூவ் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 2.50. ஃபைண்ட் தி ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் எ நம்பர். ரேஷனல் ஃபார்ம்னா என்னது, இதுதான் ரேஷனல் ஃபார்ம். நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் ஒரு இதை எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா அதுதான் ரேஷனல் ஃபார்ம். சரி, எதோட ரேஷனல் ஃபார்ம்னா 0.6666. பார்த்தோம்னா 2/3, சாரி 1/3 ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஓட 0.33 வரும். 2/3 ஓட வேல்யூ இதான். ஓகே, எனியோ வில் ஃபைண்ட். ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு டு, 0.6666 இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேர்மாக பாருங்க, ஒவ்வொரு டெசிமல் பாயிண்டாக போவோம். 0.6 ப்ளஸ் அடுத்த ரெண்டு டெசிமல் பாயிண்ட்ஸ் இன்னொரு 6 வரும், அப்போ 0.06, அடுத்து 0.006. எப்படி கண்டுபிடிக்கலாம், r ஓட வேல்யூ என்ன, செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், 0.06/0.6. இதை எப்படி எழுதலாம், 6/16 எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/10, தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. இதே இது இதுக்கும் இதுக்கும் கால்குலேட் பண்ணுங்க, இட் வில் பி இன் ஜிபி, சேம் 0.1 தான் வரும். நவ் த வேல்யூ ஆஃப் r இஸ் வாட், 0.1.
பாயிண்ட் ஒன்னா இருந்தாலே நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், எஸ் என் ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர். ஸோ எஸ் என் வந்து எவ்வளவு, ஏ பை ஒன் மைனஸ் ஆர். ஸோ இந்த ஜிபியை பொறுத்த, எந்த ஜிபி, இந்த ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது என்னது, பாயிண்ட் சிக்ஸ். ஆரோட வேல்யூ என்ன, பாயிண்ட் ஒன். ஸோ ஒன் மைனஸ் பாயிண்ட் ஒன், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் சிக்ஸ் பை பாயிண்ட் நைன். தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை நைன். 6 and on 2 times, 9, 3 times. So we can express 0.666 up to 4 number, right? We can represent in a rational format as 2 by 3. Every one of 0.666 is 0.6 plus 0.06 plus 0.006 in which one. This is the GP, sum of n terms of a GP and the formula. What formula is used for R and B? R and B, we found the value of R as 0.1. So it like it is in the formula SN equal to A by 1 minus R. So we substituted and we found the answer as 2 by 3. Now we move on to example number 2.51. 2.51, find the sum of n terms of the series. So 2.51. Question 5 plus 55 plus 555 plus data. Okay. This is the sum of contribution. Okay. Now எண்ணும் கொடுக்கல. ஸோ எண்ணு கொடுக்காததுனால லாஸ்டமாக தான் கொடுத்துக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அ ஜென்ரல் ஃபார்முலா விச் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் எண். நம்ம வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறதில்ல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டமும் கொடுக்கல எண்ணும் கொடுக்கல. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் வில் பி டிபெண்டன்ட் அப்பான் எண். ஓகே, அது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஏபிஆர் ஜிபிஆன்னு பாருங்க. ஃபைவ்லேருந்து 55க்கு ஆட் பண்ணால் 50 ஆட் ஆகுது, இங்கிருந்து இங்கே ஆட் ஆகிறதுக்கு 500 ஆட் ஆகுது. ஸோ இது ஏபி கிடையாது. ஜிபிஆர் பாருங்க, 55 பை 5 இஸ் வாட் 11, 555 பை 55 இஸ் வாட் 111 டிவைடட் பை 11, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 11. ஸோ வி கேன் சே இட் இஸ் நெய்தர் ஏபி நாட் ஜிபி. இது ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபர்ஸ்ட் ஜிபி ஆக்கிறது பார்க்கணும். எப்படி ஜிபி ஆகலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 5 காமனா எடுத்தா என்ன ஆகும், 5 காமனா எடுத்தா 1 11 111 plus so on. சரி, இதாவது ஜிபி ஆயிருக்கான்னு பாருங்க. 11 by 1 is 11, 111 by 11 is it is not equal to 11. சோ இதுவும் ஜிபி கிடையாது. அப்ப இத என்ன பண்ணலாம், வேற மாதிரி பண்ணுவோம். மல்டிப்ளை தி ஈக்குவேஷன் பை 9 and டிவைட் தி ஈக்குவேஷன் பை 9. அதாவது 9 ஆல மல்டிப்ளையும் பண்றோம், டிவைடும் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும், 5 × 9 / 9, ரைட். இந்த 9 வந்து நான் உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன், 9 உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். நான் எப்படி எழுதுறேன்னா 5 × 9 × 9 உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவேன். நான் 1 × 9 இஸ் 9, 11 × 9 இஸ் 99, 111 × 9 இஸ் 999 ப்ளஸ் டாட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிப்போம்னா 9 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 9 டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், என்ன கண்டுபிடிச்சோம், சம் ஆஃப் n டம்ஸ் கண்டுபிடிச்சோம். 5 / 9, 9 எப்படி எழுதலாம், 10 - 1. 99 எப்படி எழுதலாம், 100 - 1. 999 எப்படி எழுதலாம், 1000 - 1. ஓகே, இதை மாதிரி எத்தனை 1 வரும், 1, 2, 3 அப் டு எத்தனை டேர்ம்ஸோ அத்தனை 1 வரும். ஸோ வி கேன் ரைட் அஸ் 5 / 9 பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதும். 10 + 100 + 1000 + ... எத்தனை 1 இருக்கும், மைனஸ் என் 1 will be there. So minus n into 1 is minus n. So write, written like that. Okay. இப்போ 10, 100, 1000 இது ஜிபியான் பாருங்க. 100 / 10 இஸ் வாட் 10, 1000 / 100 இஸ் வாட் 10. So it is in GP, where இது வந்து ஜிபியில் இருக்கு, where R equal to what? 10. R equal to 10. R equal to 10 னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா a × r·n − 1 / r − 1. ஸோ இதை நான் வெளியே எழுதுறேன். இதோட ஃபார்முலா என்னன்னு சொன்னோம், a × r. ஏவோட வேல்யூ என்ன, 10 × r·n, 10 − 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, தட் இஸ் 10 - 1 இஸ் 9 மைனஸ் n. ஓகே, ஸோ நவ் இஃப் வி எக்ஸ்பேண்ட் திஸ், இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 5 × 10 இஸ் வாட், 50. டினாமினேட்டர் 9 × 9 இஸ் வாட்,
81. நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 10 பவர் n மைனஸ் 1. இங்க இருந்து இதையும் வெளியில் போனா மைனஸ் 5n/9. So this is the sum of n terms of the series 5 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 + 55 +
ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஜிபியில் வந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட். ஆ வந்து க்வெஸ்சன் நம்பர் 2.51. நவ் வி மூவ் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 2.52. க்வெஸ்சன் என்ன கொடுக்கும், ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் 1 + 6 + 6² + ... இஸ் கிரேட்டர் தேன் 5000. Question 9 சொல்றாங்க, they asked us to find the least integer of n such that in a value greater than 5000. 5000 ஐ தாண்டறதுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 5000 ஐ தாண்டும்னு சொல்றாங்க. ஓகே, சோ ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் r ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம். இதான் அந்த சீரிஸ் r ஓட வேல்யூ 6 / 1 that is equal to 6. இப்போ எந்த ஃபார்முலா, sn equal to a into r power n minus 1 divided by r minus 1. ஓகே, நமக்கு n தெரியாது. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, 1. ஸோ 1 × 6 − 1 / 6 − 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6 − 1 எப்படி எழுதலாம், 5 எழுதலாமா. ஓகே, இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தென் 5000 எப்போ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ sn ஷுட் பி கிரேட்டர் தென் 5000. ஓகே, கிரேட்டர் தென் 5000. ஸோ sn ஓட வேல்யூ என்ன, 6 × n − 1 / 5 > 5000 > 5000 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
6 cube எவ்வளவு 216 6 power 4 எவ்வளவு 36 3 9 1296 6 power 5 எவ்வளவு 36 3 54 57 5 12 17 1 7 6 power 5 is 7776 6 power 6 will be 36 3 42 45 4 46 4 46 you get 46656 we can say that for value n as 6 எந்த வேல்யூக்கு 25,000 ஓட அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆ இருக்கும்போது தான் அதிகமாகும் ஆப்வியஸ்லி 7 ஆ இருந்தாலும் அதிகமாக தான் போகுது 8 ஆ இருந்தாலும் அதிகமாக போகுது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்டிருக்காங்க ஸோ வி கேன் சே தட் ஃபார் த வேல்யூ என் ஈக்குவல் டு 6 வி கேன் சே 6 பவர் என் இஸ் கிரேட்டர் தன் 25,001 தட் இஸ் இந்த சம் வந்து எப்போ கிரேட்டர் தன் 5,000 ஆகுனா என்னோட வேல்யூ 6 ஆ இருக்கும்போது 5,000 தாண்டிடும் சொல்லியிருக்காங்க தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 2.52 நவ் வி மூவ் ஆன் டு தி லாஸ்ட் எக்ஸாம்பிள் 2.53 க்வெஸ்சன் என்ன கொடுக்குறாங்கன்னா எ பர்சன் சேவ்ட் மணி எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் அவர் காசு சேவிச்சுட்டே வராரு எவ்வளோனா ஹாஃப் ஆஸ் மச் அஸ் ஹி குட் இன் த ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் எவ்வளோ சேகரிச்சாரோ அதோட பாதி இந்த வருஷம் சேகரிக்காரு அப்போ அடுத்த வருஷம் இப்போ சேகரிச்சதோட பாதி ஒவ்வொரு வருஷம் அவர் சேகரிக்கிறது பாதி பாதியாகிட்டே வருது அதாவது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருவாங்க அடுத்து இஃப் ஹி ஹேட் டோட்டலி சேவ் 7875 எவ்வளவு வருஷத்துலனா இன் 6 இயர்ஸ் 6 வருஷமா அவர் சேகரிச்சு எவ்வளவு சேகரிச்சிருக்காருனா 7875 சேகரிச்சிருந்தாருனா ஹவு மச் டிட் ஹி சேவ் இன் த ஃபர்ஸ்ட் இயர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க ஹவு மச் டிட் ஹி சேவ் இன் த ஃபர்ஸ்ட் இயர் ஓகே ஸோ ஒவ்வொரு வருஷமா அவர் எவ்வளவு சேவ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி So from that we can say R equal to 1 by 2. R equal to 1 by 2. What we have seen? R on a value if it is between range minus 1
and 1 na nama third form nu sonnom but that must be an infinite series nu paapom adu enna va irukum infinite series but namakku enna soltaanga 6 years nu soltaanga so nama ipo endha formula dhaan poiyanum na first formula dhaan ponom yeah last formula ponadha last formula is applicable for infinite series nama ipo padikiradhu infinite series ku 6 varsham year nu kuduttaanga so we know the formula sn equal to a into r power n minus 1 divided by r minus 1 since the value of r is equal to 1 by 2 we change the formula a little bit onnu kedaiyadhu inga minus a common ah edutha enna numerator la minus a common ah edutha enna a into minus 1 into a minus a common ah edukona a into minus 1 into 1 minus r power n edhalama minus 1 na common ah edutha அதே டினாமினேட்டர்ல minus 1 னா காமன் எடுத்தோம் 1 minus r சோ minus 1 minus 1 கேன்சல் சேம் தான் பட் நம்ம என்ன எழுதுறோம் 1 minus r power n / 1 minus r ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா நெகட்டிவ்ல போயிடும் நெகட்டிவ்ல போச்சுனா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் if the value of r is less than 1 we change the formula into a into 1 minus r power n / 1 minus r so sum வந்து எவ்வளவு அவர் சேர்த்திருக்காரு அப்படினு சொன்னாருன்னா 7875 first year ல நம்ம எவ்வளவு சேர்த்திருக்காரு அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கணும் first year ங்கிறது a so a-வை நாம கண்டுபிடிக்க போறோம் a into 1 minus r ோட வேல்யூ சொல்றாங்க 1 by 2 n ோட வேல்யூ என்ன சொல்றாங்க 6 years னு சொல்றாங்க divided by 1 minus 1 by 2 so what we will get 7875 equal to a into 1 by 2 2 power 6 can be written as 1 minus 1 by 64 1 by 6 1 by 2 power 6 is 1 by 64 1 minus 1 by 2 is 1 by 2 so we can say 1 by 2 எங்க பேருனா நியூமரேட்டர் 2 ஆ பேரும் okay so 7875 equal to 2a இதோட LCM என்ன 64 so என்ன வரும் 64 minus 1 is 63 by 64 63 by 64 இந்த 2 வும் இந்த 64 வும் 32 டைம்ஸ் ஆகும் a வந்து பக்கம் வச்சு மீதி எல்லாத்தையும் அங்க கொண்டு போய்டோம்னா 7875 into 32 / 63 so what we will get is 4000 you will get the answer as 4000 so our first year அவர் எவ்வளவு சேவ் பண்ணி வச்சிருக்காருனா 4000 ரூபீஸ் செகண்ட் இயர் அப்ப எவ்வளவு சேவ் பண்ணி பார் 2000 தேர்ட் இயர் 1000 அப்படியே 2 to 1 divide பண்ணி வந்தா அதான் நமக்கு சேவ் பண்ண அமௌண்ட் ஆ இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எவ்வளவு சேவ் பண்ணிருக்கானா 4000 சோ இந்த क्वेश्चनல நம்ம பார்த்தது என்னலாம் அப்படினு பாத்தீங்கன்னா r ஓட வேல்யூ ஈவன் தோ இட் இஸ் between the range minus 1 less than r less than 1 ஆ இருந்தாலும் இந்த ஃபார்முலா நம்ம அந்த ஃபார்முலாக்கு ஏன் போறோம்னா தட் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஃபார் இன்ஃபைனைட் சீரிஸ் இன்ஃபைனைட் சீரிஸ்க்கு மட்டும் தான் பார்த்தோம் நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் 3 plus 1 plus 1 by 3 up to what infinity னு சொல்லிருந்தோம் அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் சோ இப்போ அந்த ஃபார்முலா வந்து இன்ஃபைனைட் மட்டும்ங்கிறதுனால நம்ம எந்த ஃபார்முலாக்கு போறோம்னா sn = a into r power n minus 1 divided by r minus 1 நம்ம கன்வீனியன்ட்காக since the value is less than 1 நான் என்ன நம்ம என்ன பண்றோம் 1 minus r power n மாத்துறோம் r power n minus 1 1 minus r power n everything is same minus a common எடுத்து numerator and denominator minus 1 ஆல் மல்டிப்ளை பண்ணா மாறிடும் போது so we use this formula save பண்ண அமௌண்ட சப்ஸ்டிட் பண்ணிட்டு if we calculate the value a as 4000 so this is the concept of sum of n terms of a gp in the next video we will be handling exercise number 2.8 till then practice the sums we have studied three formulas in this video you have to decide for which value of r which formula has to be substituted that alone we have to be careful thank you for watching this video if you like this video subscribe to our channel and please share it with your friends thank you